ரைட்ல போ. லைப்ரரி போணும்னு சொன்னீங்க. ரைட்ல எல்லாம் போணும். லைப்ரரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தர பார்க்கணும். நீ லெஃப்ட்ல போ. சரிங்க மேடம். இவன் ஏன் இங்க நிக்கிறான்? ஆ, நிறுத்து நிறுத்து. சாரி முரளி. நோ ப்ராப்ளம். ரொம்ப நேரமா வெயிட் பண்றியா? இல்ல, இப்பதான் வந்தேன். சரி வா. ஏய், எப்படி வா? நீங்க திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன உடனே எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல நமக்குள்ள இருக்கிற இடைவெளி குறையட்டும். நான் இந்த இடைவெளிய சொல்லல. நீங்க என்ன மேடம்னு கூப்பிடுறீங்கல, அந்த இடைவெளிய சொன்னேன். நீங்க என்ன ரேவதினு கூப்பிடலாம். ஓகே மேடம். ஓ சாரி. ஓகே ரேவதி. குட். டிரைவர், வண்டி எடு. மேடம் ஆர்டர் ப்ளீஸ். என்ன சாப்பிடுறீங்க முரளி? நீங்களே சொல்லுங்க. ரெண்டு குலாப் ஜாமுன். ரெண்டு குலாப் ஜாமுன். ஓகே. அப்புறம் யூ நோ ஒன் திங், நான் ஃப்ரெண்ட்ஸோட வரும்போதெல்லாம் எப்பவும் என் குலாப் ஜாமுன் தான் சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா உனக்கு? நாங்கள் ரெண்டு பேரும் பர்சனலாக பேசணும் தான் நீங்கள் வந்திருக்கோம். அப்புறம் இதுக்கு இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுற. மொபைலில் கார்லேயே விட்டு வந்துட்டீங்க, அதை கொடுக்கலான்னு வந்தேன். கொடுத்தாச்சுல்ல, ஏன் நிக்கிற? கிளம்பு, நாங்க பர்சனலா பேசணும். என்ன மேடம் திடீர்னு ரெஸ்டாரண்ட்லாம்? என்ன முரளி, இன்னும் மேடம் கால் மீ ரேவதி. ஓகே ரேவதி, நம்ம இன்னைக்கு நடிச்சத வாசு கண்டுபிடிச்சிட்டான்னு சொன்ன நீங்க ரொம்ப டென்ஷன் ஆனீங்க. இப்போதைக்கு திடீர்னு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் முதல்ல வாசுவை வெறுப்பேத்துறதுக்காக தான் உங்களை நடிக்க கூப்பிட்டேன். ஆனா இப்போ வாசுவை சுத்தமா ஒதுக்கிட்டேன். அதுக்கு காரணம் நீங்கதான். நீங்க நடிக்க வந்தாலும் நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட விதம், உங்க அப்ரோச், நீங்க பேசின விதம், உங்க டீசன்சி, இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என் மனசுக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருச்சு. நடிக்க வந்த உங்களை எனக்கே தெரியாம நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன பத்தி சொல்றீங்க? இன்னுமா புரியல. ஐ லவ் யூ முரளி. ரேவதி, மறுபடியும் வாசுவை சீண்டணுங்கிறதுக்காக சொல்றீங்களா இல்ல உண்மையிலே லவ் பண்றீங்களா? அந்த வாசுவை நான் எதுக்காக சீண்டணும்? அவனை பத்தி இனிமே எனக்கு கவலையே இல்லை முரளி. அவனோட உண்மையான சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் உண்மையிலேயே உங்களை லவ் பண்றேன் முரளி. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ரேவதி. இது கனவா இல்ல நிஜமா? கனவில்ல முரளி, நிஜம்தான். நடிக்க வந்த நீங்க என் மனசுல அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிட்டீங்க. எப்பவும் உங்க கூட பேசணும், பழகணும், வாழணும்னு உங்க நினைப்பாவே இருக்கு முரளி. இத உங்ககிட்ட சொல்லணும் தான் உங்களை இங்க வர சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க முரளி? நீங்க திடீர்னு இப்படி ஒரு இன்பதிர்ச்சியை தருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதான் என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு தெரியல. அவசரம் இல்லை முரளி, நிதானமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு ஐ லவ் யூ சொன்னா ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. I too love you, Revati. லவ்வை சொல்றதுக்கு கையை பிடிக்கணுமா? காலம் முழுக்க உங்களை கை விடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கையை பிடிச்சேன்.
அங்கிருந்து வாசு போயிட்டே பாரு. போயிட்டாரா ரேவதி? போயிட்டா இல்ல போயிட்டாரு. ஓகே போயிட்டாருங்க ரேவதி. ரேவதி இல்ல மேடம். ஓகே ஓகே மேடம். வாசுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்க என்ன ரேவதினு கூப்பிடணும், மத்த இடத்துல மேடம்னு தான் கூப்பிடணும். புரியுதா? நாம ஏற்கனவே போட்ட நாடகத்தை வாசு கண்டுபிடிச்சிட்டான். ஆனா இப்ப அதே டிராமாவை வச்சு எப்படி உள்ட்ட அடிச்ச பாத்தியா? நாம ரெண்டு பேரும் இப்ப சின்சியரா லவ் பண்றதா வாசு நம்பிருப்பான். ஆமா மேடம், நம்பினது மட்டுமா, அவர் ஏமாந்தே போயிருப்பாரு. இனிமே வாசு முன்னாடி நாம இதே மாதிரிதான் நடிக்கணும். சூப்பரா நடிக்கிறேன் மேடம். சாப்பிட. கைய கொடு. கதவு திறந்து விடு. என்ன பார்த்துட்டு இருக்க? ஒண்ணுதான். ஏறுங்க முரளி. நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஜோடியா வரும்போது நீ தான் சல்யூட் அடிச்சு கார் கதவை திறந்து விடணும். ரங்கராஜா. வாப்பா வா 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 வா. வாமா மீனாச்சி உட்கார். என்னடா எப்படி இருக்க? ஒன்னும் இல்லடா, இப்ப நல்லா இருக்கேன். டாக்டர் தான் மாத்திரை கண்டினியூ பண்ண சொல்லிருக்காரு, ஆனா அது சாப்பிடறதுக்கு தான் கொஞ்சம் எரிச்சலா இருக்கு. என்னென்ன இந்த வயசுல போய் மாத்திரை சாப்பிடறதுக்கு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? அவனுக்கு சின்ன வயசுல இருந்து ஊசி மாத்திரைனா பயம். நந்தினி. என்னப்பா? வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி. அம்மா அவங்களுக்கு ஏதாவது குடிக்க கொண்டு வாமா. அதெல்லாம் ஒன்னும் வேண்டாமா, இப்பதான் நாங்க சாப்பிட்டு வந்தோம். அது சரி, நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? ஏண்டா என்ன விஷயம்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எந்த வேலையா இருந்தாலும் நீ ஃப்ரீ பண்ணிக்க, அத சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். அது என்ன முக்கியமான வேலை? நம்ம செழியனுக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. என்ன, நம்ம ரெண்டு குடும்பமும் சம்பந்தி ஆகணும்னு நினைச்சோம், அதுக்குதான் கொடுத்து வைக்கலையே, என்ன பண்றது? மீனாட்சி, பழசெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே உன்னை இங்க கூட்டு வந்தேன், கொஞ்ச நேரம் பேசாம இரு. இல்லைங்க, நம்ம ஏதோ திடீர்னு முடிவு எடுத்துட்டோம்னு அண்ணன் தப்பா நினைக்க கூடாது இல்ல? அந்த மாதிரிலாம் அவன் தப்பா நினைக்க மாட்டான். ஏண்டா நீ அப்படி நினைக்கிறியா? சச்சே அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அம்மா யாரு பொண்ணு? டேய், என்னுடைய ஃப்ரெண்டு விஸ்வநாதனோட ஒரே பொண்ணு, பேரு கார்த்திகா, காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா. இதை பாரு, அவன் வெறும் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் இல்ல, ஒன்ன மாதிரியே என் ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட. நானும் விஸ்வநாதனும் எல்லாம் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணிட்டோம். பொண்ணு பாக்குறது கூட சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி தான். என்னடா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, செழியனுக்கு சொல்லிட்டியா? அவன் சம்மதிச்சிட்டானா? டேய், அவன் என் புள்ளடா, என் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பான், நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அவன் சம்மதத்தை வாங்கினா நல்லது தானே? அவசியம் இல்லடா. ஒரு பொண்ணை பார்த்து அவ கழுத்துல தாலிய கட்டுறான்னா என் பையன் நிச்சயம் கட்டுவான். அது மாதிரி தானே நான் அவனை வளர்த்துருக்கேன். சரிடா, நாளைக்கு மறக்காம வந்துரு. வந்துடுறேன்ப்பா. நந்தினி நீயும் வந்துருமா? கண்டிப்பா வரேன் அங்கிள். சரிடா, மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். வரட்டுமா? வந்துருங்க அண்ணே. நந்தினி நீயும் கண்டிப்பா வரேன். உடம்பு பாத்துக்கடா, வரமா. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க? அதானே, டோன்ட் வரி மேம், இதெல்லாம் சாதாரண மேட்டர். எதுடா சாதாரண விஷயம்? அந்த ரேவதி அவனை சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா.
இது சாதாரண விஷயமா? இது வரைக்கும் நான் ஸ்கெட்ச் போட்ட எந்த பொண்ணு என்கிட்ட மிஸ் ஆனதே கிடையாது. இந்த ரேவதி மட்டும் எப்படியோ மிஸ் ஆயிட்டே இருக்கா. நானே ஒரு பெரிய தில்லாலங்கடி, இவ எனக்கே தண்ணி காட்டுறாடா. நான் கூட ஆரம்பத்துல என்ன வெறுப்பேத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றாளோன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவன் சீரியஸா லவ் பண்றாடா. ரேவதி விஷயத்துல நான் கவுந்துட்டேன்டா. சாச்சா, மனச தளர விடாதரா. நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத மச்சான், எனக்கு என்னவோ ரேவதி உன்னை கழட்டி விட்ட மாதிரி தோணல. இவர் வேற. யார் மச்சான் போன்ல? வேற யாரு, என் முதலாளி தான். யாராவது கஸ்டமர் வண்டி வேணும்னு கேட்டிருப்பாங்க, நீ எங்க போனோ எங்க இருக்குன்னு கேட்க போன் பண்ணுவாரு. இனிமே நான் அங்க வேலைக்கு போறது இல்லடா. ஏண்டா? ரேவதிக்காக தான் நான் கவர்மெண்ட் வேலைன்ற பெரிய லட்சியத்தையே மூட்டை கட்டி ஒதுக்கிட்டேன். தண்ணி கேன் தூக்குறதும் கால் டாக்ஸி ஓட்டுறதுமா நான் பாவலா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அவளே இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த வேலைக்கு போனோம்? அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்காதரா. எனக்கு என்னவோ ரேவதியை தப்பா நினைக்க தோணல, இது கூட நடிப்பா இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னவோ அப்படி தோணல. நடிப்பா இருந்தா என்ன வெறுப்பேத்துறதுக்கு அவனை ஏன் முன்னாடி வச்செல்லாம் லவ் சொல்லிருக்கணும்? என்ன வெளியே அனுப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசிட்டு இருந்தாங்க. நானா தான் போய் மறைஞ்சிருந்து ஒட்டு கேட்டேன். அப்ப ரேவதி அவங்க கிட்ட சொல்றா, நான் உன்னை நடிக்க தான் கூப்பிட்டேன், ஆனா இப்ப நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்னு. அது அப்புறம் எப்படி நடிப்பாகும்? இல்ல மாமே, எனக்கு என்னமோ ரேவதி டக்கு டக்குன்னு மனசை மாத்திக்கிற பொண்ணு மாதிரி தெரியல. எதுக்கும் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு நீ அவளை வாட்ச் பண்ணு. அவ ஆக்டிவிட்டீஸை வச்சு அவங்க உண்மையிலே லவ்வர்ஸா இல்லை நடிக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது முடிவு பண்ணிக்கலாம். ஆமாம் மச்சான், பங்காளி சொல்கிறது தான் கரெக்டு. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு எதுவுமே நல்லா இருக்காது. அப்படியா சொல்கிற? ஆமாம் மச்சான், நீ முதல்ல கிளம்பு, வேலைக்கு போ, கரெக்டாக வாட்ச் பண்ணு, அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். யாருடா ஃபோனு? வேற யாருக்கு, என் முதலாளிக்கு தான். ஹலோ, ஆ சார், நான் டிராஃபிக்ல இருந்தேன் சார், அதான் சார் ஃபோன் எடுக்கல. ஆ, வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் சார். ஆ சரி, ஓகே சார. ஆ வந்துடுறேன் சார், நான் கிளம்புறேன்டா. போய் உரிமையோட அந்த நகையை கேப்பான்னு சொல்ற? கண்டிப்பா கேப்பா, ஏன்னா நான் அந்த அளவுக்கு பாக்கியத்துக்கு சுதி ஏத்தி வச்சிருக்கேன். சரி, பாக்கியம் போய் நகையை கேக்குறான்னு வச்சுக்கோ, ஆனா சிவகாமி கம்ப்ளைண்ட் கொடுப்பாளா? கண்டிப்பா கொடுப்பா, ஏன்னா நான் சிவகாமி கிட்டயும் தூபம் போட்டு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, பாக்கியம் சிவகாமியோட வீட்டு முன்னாடி நின்னு அந்த குடும்பத்தை பத்தி என்னெல்லாம் பேசியிருக்கா. அந்த கோவம் சிவகாமி மனசுல இருக்கும்ல, அவ சும்மா விட்டுருவாளா? அதனால பாக்கியம் நகைய கேட்டு போவா, சிவகாமி போலீஸ்ல கேஸ் கொடுத்து அந்த பாக்கியத்தோட குடும்பத்தையே தூக்கி உள்ள வைக்க போறா, இது உறுதி. சரி, நீ சொல்ற மாதிரி சிவகாமி பாக்கியம் உங்க குடும்பத்து மேல வரதட்சணை கேஸ் கொடுக்க முடிவு பண்ணாலும் ஏன் மாப்பிளையா அவங்க அப்பாவும் இதுக்கு ஒத்துக்கணுமே. வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சிவகாமி ஒரு முடிவு எடுத்தான்னா அதை மாத்திர சக்தி அந்த குடும்பத்துல யாருக்குமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் அங்க மதுரை ஆட்சிதான். நீங்க சொல்ற மாதிரி சிவகாமியோட முடிவை மாத்திர சக்தி அந்த வீட்டுல யாருக்காவது இருந்திருந்தா அந்த அர்ச்சனாவை எப்பவோ செல்வம் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும்ல, ஏன் அப்படி செய்யல? பவரு சிவகாமி கிட்டதான் இருக்கு. தன்னை திட்டினது மட்டும் இல்லாம போலி நகைய போட்டு ஏமாத்திட்டீங்களேன்னு தான் மேல பழிய போட்டுட்டாளேன்னு கோவத்துல இருக்கிற சிவகாமி பாக்கியம் போய் நகைய கேட்டா கண்டிப்பா கேஸ் கொடுப்பா, வரதட்சணை கொடுமைன்னு அந்த பாக்கியம் குடும்பத்தையே தூக்கி உள்ள வைப்பா. இனிமே இவங்க ரெண்டு குடும்பமும் காலாகாலத்துக்கு ஒண்ணு சேரவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரியே இவங்க ரெண்டு பேருக்கும் ஜென்ம பகையாயிடும். அப்புறம் எங்க அர்ச்சனாவும் செல்வமும் ஒண்ணு சேர்றது? நீங்க சொன்னீங்களே, ஒருவேளை இந்த பிரச்சனையில இருந்து மிஸ் ஆனா கூட அர்ச்சனாவையும் செல்வத்தையும் பிரிக்கிறதுக்கு வேற நிறைய பிளான் எல்லாம் வச்சிருக்கேன்னு. அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, இது ஒன்னே போதும். இனிமே அவங்க வாழ்க்கை பூரா ஒண்ணு சேரவே முடியாது. அர்ச்சனா வாழ வெட்டிதான். கரெக்டா சொன்னமா, இதுக்காக தான் நான் இத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன். இப்ப நான் ஆசைப்படுறது நடக்க போதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
என் பொண்ணு ஜெயந்தி இருந்திருந்தா கூட இந்த காரியத்தை இவ்வளவு தைரியமா செஞ்சிருக்க மாட்டா. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. என்னம்மா நீங்க நன்றிகின்றேன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, என் ஃப்ரெண்டு ஜெயந்திக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? அம்மா, ஜெயந்தி ஃபோன் பண்ணாளா? பண்ணா. இங்க நடந்த அவ்வளவு விஷயத்தையும் அவகிட்ட சொன்னேன். அவளும் அவங்க மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிருக்கா. அந்த சிவகாமி நகை போட மாட்டேன்ற விஷயத்துல தீவிரமா இருக்கலாம். உன்னை பத்தி சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டா. உன்னை ரொம்ப விசாரிச்சுதான் சொன்னா. சரிம்மா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி, ஜாகிரதையா போயிட்டு வா. என்ன போயிட்டு வா. போயிட்டு வரேன். சரிம்மா. சுடுதண்ணி பாட்டில் ஊற்றி வச்சுருக்கேங்க, இறங்கும்போது ஞாபகம் வைக்குங்க. சரி, வரமா. வாங்க சம்பந்தியம்மா, ஏன் அங்கேயே நிற்கிறீங்க? உள்ள வாங்க. இல்லை இல்லை, நான் உள்ள எல்லாம் வரல, வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நகையை போட்டு பொண்ணை அனுப்பி வைப்பீங்கன்னு பார்த்தா தகவலும் இல்லை, பொண்ணையும் அனுப்பல. பொண்ணை அனுப்பி வைக்கிற ஐடியா ஏதாவது இருக்கா இல்லையா? 10 பவுன் நகையை போட்டு பொண்ணை அனுப்புற ஐடியா இல்லை. எங்க பொண்ணு எங்க வீட்லயே இருக்கட்டும், எங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க. உங்க பொண்ணை நீங்க உங்க வீட்லயே வச்சுக்கிறதும், நாங்க திரும்ப திரும்ப வந்து உங்ககிட்ட கூப்பிடுறதும் இதுவே எங்களுக்கு வாடிக்கையா போச்சு. நீங்க உங்க பொண்ணை உங்க வீட்லயே வச்சுக்காங்க, எங்க பையனுக்கு வேற ஒரு இடத்துல இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன்.